உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இரண்டாவது சீசனுக்கான மலர் அலங்கார கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, தொடர் விடுமுறை காரணமாக தற்போது இந்த மலர் கண்காட்சிக்கு கூடுதலாக சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறாங்களா? விவரங்களை சொல்லலாம். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் உதகையில் தற்போது இரண்டாவது சீசன் காலமானது நடைபெற்று வருகிறது. இதனால் தினந்தோறும் தமிழகத்தை சார்ந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி பல்வேறு வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் உதகைக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். இதனால் கடந்த சில நாட்களாகவே உதகை தாவரியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகிலம் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களிலும் கூட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில்தான் கோடைக்காலத்தில் நடத்தப்படும் மலர் கண்காட்சியைப் போல இரண்டாவது சீசனில் காலங்களிலும் மலர் கண்காட்சி நடத்த வேண்டும் என தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்துதான் இந்த ஆண்டு இரண்டாவது பருவத்திற்கான மலர் கண்காட்சி இன்றைய தினம் தொடங்கியிருக்கிறது. தாவரியல் பூங்கா நிர்வாகமானது சிறப்பு பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. குறிப்பாக 30,000 மலர் தொட்டிகளை கொண்டு பல்வேறு மலர் அலங்காரங்கள் செய்துள்ளனர். அவற்றை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது 7,500 மலர் தொட்டிகளை கொண்டு சந்திராயன் 3 விண்கலத்தை போன்ற மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 1,000 மலர் தொட்டிகளை கொண்டு மஞ்சள் பை திட்டத்திற்கான விழிப்புணர்வு வாசகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அலங்கார மேடைகளில் 21,000 மலர் தொட்டிகளை கொண்டு கோக்ரீன் என்று சொல்லக்கூடிய வாசகமும் அந்த வடிவமும் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை இன்று காலை சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் ஆகியோர் தொடங்கி வைத்த நிலையில் காலை முதலே இந்த மலர் அலங்கார கண்காட்சியை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் இதமான காலநிலையை அனுபவித்து செல்வதுடன் அலங்கார மலர் கண்காட்சியையும் கண்டு ரசித்து செல்கிறார்கள். இதனால் இரண்டாவது சீசன் காலமானது உதகையில் களைகட்ட தொடங்கி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.